அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நாம் இதை பார்க்க போகிறது மெல்லிய வில்லைகள். மெல்லிய வில்லைகள் இதில் நாம் ஒரு கண்ணாடி தட்டை பார்க்க முடியாது. ஒரு கண்ணாடி தட், ஒரு கண்ணாடி குத்தியை பார்ப்போம். ஒரு கண்ணாடி குத்தி ஒன்று எடுத்த மனுஷனா விளையாது. கண்ணாடி குத்தி ஒன்று எடுத்த மனுஷன்னா ஒரு ஒளிக்கதிர் ஒன்றும் இப்படி வருது. ஒரு ஒளிக்கதிர் ஒன்றும் இப்படி வா, ஒளிக்கதிர் ஒன்றும் இங்கே செவ்வண்ணில், இது கண்ணாடி, கண்ணாடி செவ்வண்ணில் பார்த்து செவ்வன் அடியில் செவ்வனை நோக்கி முடிஞ்சு அதுக்கு பிறகு ஆரம்பத்தில் வந்த கதிருக்கு சமாந்திரமாக வெளியே வந்து வெளியில. இது ஒரு கண்ணாடி குத்தி. இதே கண்ணாடி குத்தியில ஆரம்ப கதிரும் இறுதி கதிரும் சமாந்திரமாக இருக்கு, சமாந்திரமாக இருக்கு. அதுக்கு காரணம் என்னச்சுனாப்பிள்ளையால், இந்த ரெண்டு மேற்பரப்பும் சமாந்திரம் அழிக்கிறதுனால இந்த ரெண்டு மேற்பரப்புல யாராயினும் ஒரு மேற்பரப்பு ஒரு கோணத்துல இருந்தா இவரத்துல நமக்கு சமாந்திரத்தை பெற இயலாது. உதாரணமாக நாம இதை பார்க்கலாம், அரியத்தை பார்க்கலாம். அரியத்துல இந்த ரெண்டு முகங்கள் சமாந்திரம் அழிக்குமா பிள்ளையார்? அரியத்துல இந்த ரெண்டு முகங்கள் சமாந்திரம் இல்லை. ஆகவே ஆரம்பத்துல இருந்த எந்த ஊடகத்துல இந்த ஒளிக்கதிர் வந்துச்சோ அதே ஊடகத்துக்குள்ள மீண்டும் பெறப்போல இந்த கதிரும் இந்த கதிரும் சமாந்திரமாக இருக்க மாட்டான். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த மேற்பரப்பும் இந்த மேற்பரப்பும் சமாந்திரம் இல்லை. அப்ப இந்த ரெண்டு மேற்பரப்பும் சமாந்திரமாக இருந்துச்சுன்னா அதுதான் கண்ணாடி குத்தி. விளையாது அப்ப அதுதான் கண்ணாடி குற்று. இந்த ரெண்டு செவ்வனும் சமாந்திரமாக இருக்கும், இந்த ரெண்டு மேற்பரப்பும் சமாந்திரமாக இருக்கும். இதனால ஆரம்ப கதிரும் இறுதி கதிரும் சமாந்திரமாக இருக்கும். இது கண்ணாடி குற்றிலே பல முறிவு. இதே கண்ணாடி குற்றி அரியமாகி சென்றுச்சுன்னா இப்படி வரும். இதே கண்ணாடி குற்றி ஒரு வளைவாகி சென்று சென்றால், இதே கண்ணாடி குற்றி ஒரு வளை மேற்பரப்பு எடுத்து சென்று சென்றால், இதை நாம செல்லுவோம் இங்க நடக்கிற முறிவை நாம இது பறிக்கலாம்னு நினைச்சிருவோம். இங்க நடக்கிற முறிவை நாம செல்லுவோம் நினைச்சுன்னா வில்லைகள்ல நடக்கிற முறிவாக செல்வோம். ஆகவே வில்லைகள் நினைச்சுனா பிள்ளையால் வளைவான மேற்பரப்பு ஒன்று அல்லது ரெண்டு, ஒன்று அல்லது ரெண்டு வளைவான மேற்பரப்பை கொண்டதும் ஒளி ஊடுபுக கூடியதுமான உபகரணம் அந்த, அதுதான் வந்து வில்லைகள். ஆகவே இந்த வில்லைகள வகைகளை நம்ம பார்க்கணும். நமக்கு சாதாரணமாக பிரதானமாக ரெண்டு வகையான வில்லைகள் இருக்கு. ஒன்று குவிவு வில்லை, இன்னொன்று குழுவு வில்லை. அதுக்குள்ள வெவ்வேறு வகையான வில்லைகள் இருக்கு. இங்க நாம மெல்லிய வில்லைகளை பார்த்து நாம் படுப்போம். என்னச்சுன்னா இந்த முதுகு சுட்டியை சம்பந்தப்படுத்தி நம்ம இப்ப படிக்கிறதுல நமக்கு இருக்கிற அடிப்படை தத்துவங்களை கிளியராக விளங்கி எடுத்துக் கொள்ள போறோம். சரியா இல்லையா? அப்ப அதனாலதான் மெல்லிய வில்லைகள் தடைப்பாக வர மாட்டா, மெல்லிய வில்லைகள் வரும். இதுல தொட்டு கொண்டிருக்கிற வில்லைகள், தூரத்துல இருக்கிற வில்லைகள்னு சொல்லி நாம ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் படிக்க போறோம். சரியா இல்லையா? இதுல குவிவு வில்லை எடுத்த மனுஷன், குவிவு வில்லைகள் எடுத்த மனுஷன்னா குவிவு வில்லைகள் இப்படி ரெட்டை குவிவு வில்லைகள் ஆகிருக்கும். ரெட்டை குவி வில்லைகள் ஆகும். இங்களையும் குவிவில்லை பரப்பிக்கும், இங்களையும் குவிவில்லை பரப்பிக்கும். அல்லது தள குவிவு வில்லைகள் ஆகிக்கும். தளம் ஒரு தளம், ஒன்று தளம் ஆகிக்க போதும், மற்றது குவிவு வில்லைகள் ஆகிக்க போதும், மற்றது குவிவு வில்லைகள் ஆகிக்க போதும். இன்னொன்று எப்படி நம்மளால் குவி குவிவு வில்லைன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த தள குவிவு வில்லையே வளர்ச்சி வரும். இதை இதை சில நேரம் சிலாதல் மேலே இப்படி தட்டையாக்கி இங்குருவாங்க, தட்டையாக்கி இங்குருவாங்க. நமக்கு வளைவரப்பு தான் முக்கியமங்கிறதுனால இது கூறாக இருந்தாலும் இது தட்டையாக இருந்தாலும் எதுவுமே நடக்க போறது. சரி அப்படியா? அப்ப குவி குவி வில்லைன்னு எப்படி அப்படியா, இந்த பகுதி இன்னும் நல்லா வளையும், இன்னும் நல்லா வளையும், இந்த பகுதி ஒரு லேசான ஒரு வளைவை கொண்டிருக்கும். அப்ப இது இரட்டை குவிவு வில்லை. குவிவு வில்லை இது தள குவிவு வில்லை, தள குவிவு வில்லை இது குவி குவி வில்லை. அவருக்கும் பிறகு சொல்றேன், குவி குவி குவிவு வில்லை. இதே போல நாம குழு வில்லையை பார்த்தோம்னா பிள்ளையார், குவிவு வில்லை நடு அச்சு பற்றி வெளியில விரிதிக்கிற மாதிரி குழு வில்லை என்ன செஞ்சு பிள்ளையால் அதுல உள்ளுக்காக இருக்கும். அப்ப வெளியே வந்தவரும் இக்கிலே உள்ளுக்கு போன மாதிரியும் இருக்கும். ஆகவே இதுல வயிற்று பகுதி இப்படி வெளியில வந்திருக்கும்,
குழுவி வில்லையை பத்தி கைத்த முடிஞ்சுன்னா குழுவி வில்லை வந்து இப்படி இருக்க போகுது. இதுல இவர் வருவார், நான் சமைச்சிட வைக்கிறேன். இது ரெட்டை குவி ரெட்டை குழுவில்லை, ரெண்டு பக்கமும் ஒடுங்கி இருக்க போதும், உள்ளுக்கு ஒடுங்கி ஒளியை முடுங்கி இருக்க போதும். அப்ப ரெண்டு பக்கம் உள்ளுக்கு ஆகிக்க போதும். இது இரட்டை குழுவில்லை. இன்னொன்னு நம்ம தீர்வோம், தள குழுவில்லை. ஒரு பக்கம் தளமாக இருக்க போதும், மற்ற பக்கம் குழிவாக போகுது. ஒரு பக்கம் தளமாக இருக்க போதும், மற்ற பக்கம் ஒரு பக்கம் தளமாக இருக்கும் போது மற்ற பக்கம் உள்ளுக்காகி வரப்போகுது. இதுல இன்னொரு வகை ஒன்று எப்படின்னு அப்படியால் குவி குழிவு இல்லைன்னு சொல்லி இதை நான் இன்னும் கொஞ்சம் வளைக்கும், இவரை இன்னும் கொஞ்சம் வளையும், இவரை இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருந்ததுன்னா உள்ளிக்கிற பகுதி நல்லா வளர்ந்திருக்கும், வெளியேக்கிற பகுதி லேசாக வளர்ந்திருக்கும். இப்படி வருவார். அப்ப இரட்டை குழிவு இல்லை, தளக்குழிவு இல்லை, குவிக்குழிவு இல்லை. நாம கொமனா பாவிக்கிறது இந்த இரட்டை குவிவு இல்லையும் இரட்டை குழிவு இல்லையும் நாம கொமனாக பாவிப்போம். சரியா இல்லையா? இதை அழிக்கிறோம். நாம் இது ரெண்டும் தான் ஆகமே. இதுல நான் ஒரு குவிவு விலை ஏற்கிறேன், ஒரு குவிவு விலை ஏற்கிறேன். இந்த குவிவு வில்லை ஏற்கிறோம்னா விளையாள் இந்த குவிவு வில்லட இந்த வலைபரப்பீங்களா விளையாள் இந்த வலைபரப்பு அது கோலத்தின் வலைபரப்பாக இருக்கும், கோலத்தின் ஒரு பகுதியாக இருக்கும். இப்ப நான் இந்த கோலத்தை பூர்த்தி செஞ்சேன்னு சொன்னா இப்படி வருவார். சரி, அப்படி இங்க அழைக்கிற கோலத்தை பூர்த்தி செஞ்சுன்னா நீளத்துல இருக்கிறேன். இப்படி வருவார். சரி, சரியா இல்ல? இதுல இந்த கோலத்துல பகுதி என்ன இருக்கு, இந்த கோலத்துல பகுதி என்ன இருக்கு, இந்த கோலத்துல பகுதி என்ன இருக்கு. சரியா இல்ல? ஆகவே இதுல நாம இப்ப செல்ல போற ஆளாச்சுன்னா விளையா இந்த கோலத்துல மையம் இவ்வளத்து இருக்கும், இந்த கோலத்துல மையம் இவ்வளத்து இருக்கும். சரியா இல்ல? மையம் இவ்வளத்து இருக்கும். இப்ப நாம வளைவின் ஆறை என்ற ஒரு விஷயம் ஒன்று, நம்ம வளைவின் ஆறைய பத்தி பார்க்க முடியாது, வளைவின் ஆறைய பத்தி பார்ப்போம். இந்த கோலத்துல மையம் என்ன இருக்கு, இந்த இந்த கோலத்துல மையம் என்ன இருக்கு. இப்ப இந்த ரெண்டு மையங்களை இணைக்கிற கோடைகள் அப்படியாது இந்த கோட்டை சொல்ற தலைமை அச்சு என்று சொல்றேன். நான் கரெக்டான சொல்ற தலைமை அச்சு. அப்ப இன்னைக்கு இந்த கோலத்துல மையம் O1, இன்னைக்கு இந்த கோலத்துல மையம் O2. ஆகவே இது ஒற்றிசெருக மையம் 1, 1, 2, மையம் 2. ஆகவே இதுல பேர் என்னன்னு சொன்னா இதுல பேர் தலைமை அச்சு என்று சொல்லுகிறது. தலைமை அச்சு, தலைமை அச்சு. அப்ப தலைமை அச்சு என்று சொன்னால் கோலத்தின் வளைவுகளை கோல இந்த வில்லை வில்லைகள் எந்த கோலங்களை பகுதியாக கொண்டு அமைக்கப்பட்டதோ அந்த கோலங்களின் மையங்களை இணைக்கும் கோடு வந்து தலைமை அச்சு என்று சொல்ற தலைமை அச்சு வந்து ஒரே ஒரு அச்சு அணிக்கும். ஏன்னு சொன்னா இந்த கோலத்துக்கு ஒரே ஒரு மையம், இந்த கோலத்துக்கு ஒரே ஒரு மையம், அந்த ரெண்டு மையத்தை இணைக்கிறது ஒரே ஒரு கோடு, அதை சொல்ல தலைமை அச்சு என்று சொல்ல. சரியா? தலைமை அச்சு. இப்ப உங்களுக்கு தலைமை அச்சு என்று சொன்னா உங்களுக்கு என்னன்னு சொல்லி வழங்கியும். சரியா? இப்ப நான்
ஒளியைக்கு பகுதியில் அழிக்கும். என்னன்னு அது குழப்பி கொண்டிருக்கும். இப்ப நான் ஒளியைக்கு இந்த கோலத்தின் பகுதியில் அழிக்கும் தலைமையாச்சு. நாம இதுக்கு முதல் பார்த்தது பிள்ளையார் வளைவினாரை வளைவினார் என்றால் என்ன செய்யணும் பிள்ளையார், நமக்கு இந்த வில்லையில பரிதிக்கும் இந்த மையத்துக்கு தூரம் எந்த கோலத்துல பரப்ப கருதுறோமோ அந்த கோலத்துல ஆடி அதான் வளைவினாரை. அப்ப வில்லை வந்து எந்த கோலத்தின் பகுதியாக இருக்கோ அந்த கோலத்தினாரை வளைவினாரை, அதுல மையம் வளைவு மையம் வளைவு மையம் வளைவு மையத்தை இணைக்கிற கோடு தலைமை அச்சு. தலைமை அச்சு நான் ஒவ்வொரு அளவு வாங்கலையா தலைமை அச்சு டெபினிஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும். தலைமை அச்சு இதுல ஒளியியல் மையம் என்று சொல்ல வேண்டிய அது அந்த ஒளியியல் மையம் என்று நம்மளால் இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட இந்த புள்ளி ஒளியியல் மையம் சொல்ற பி ஒளியியல் மையம் சொல்ல இந்த ஒளியியல் மையத்துக்குள்ள போற கதிர்கள் வந்து ஒரு காலமும் முறியாது. ஆகவே நமக்கு முறிவில்லாமல் செல்லும் கதிரொன்று முறிவில்லாமல் செல்லும் கதிரொன்று தலைமை அச்சை வெட்டும் புள்ளி வந்து ஒளியியல் மையம் சொல்ற ஒளியியல் மையம். ஒளியியல் மையம் இந்த புள்ளி வந்து ஒளியியல் மையம் சரியா. இதுல தலைமை அச்சு என்று இருக்கிற போல இன்னும் ஒரு அச்சு ஒன்றைக்கு என்னன்னு சொன்னா துணை அச்சு. அந்த துணை அச்சு ஆரம்பிச்சுனால் ஒளியியல் மையத்துக்குள்ள போற தலைமை அச்சுக்கள் தவிர ஏனைய கோடுகள் யாவும் ஒளியியல் மையத்துக்குள்ளால போற ஒளியியல் மையத்துக்குள்ளால போற தலைமை அச்சுக்கள் தவிர ஏனைய அச்சுக்கள் யாவும் துணை அச்சுக்கள் எனப்படும். துணை அச்சுக்கள் துணை அச்சு. ஆகவே நான் பீக்குள்ளால எப்படி ஒரு கோடு இருந்தேன்னா அது துணை அச்சாக இருக்கும். அஞ்சாவது ஆறாவது ஆரம்பிச்சு நம்மளால் அச்சயட் கதிர்கள் அச்சயட் கதிர்கள் சொல்ல ஆறாவது நம்ம தருவது ஆறாவது அச்சயட் கதிர்கள் அச்சுக்கு அயல் வைக்கிற கதிர்கள் அச்சயட் கதிர்கள் அச்சயட் கதிர்கள் ஆரம்பிச்சு நம்மளால் தலைமை அச்சுக்கு அருகிலையும் சமாந்தரமும் வார கதிர்களை சொல்ல அச்சயட் கதிர்கள் என்று சொல்ல அச்சயட் கதிர்கள். இந்த அச்சயட் கதிர்கள் யாவும் நான் ஓவ கொஞ்சம் தள்ளிக்கிறேன் நம்மளால் நம்ம தேவைப்படுற அச்சயட் கதிர்கள். அப்ப தலைமை அச்சுக்கு அருகிலையும் சமாந்தரமாகவும் வார கதிர்களை தவிர அச்சயட் கதிர்கள் உண்டு. இந்த அச்சயட் கதிர்கள் என்ன செய்ய மாட்டேன் ஒரு புள்ளியில குவியும். அப்ப தலைமை அச்சுக்கு சமாந்தரமாகவும் அருகிலையும் வார கதிர்கள் என்ன செய்ய மாட்டேன் இப்படி வார கதிர்கள் இதுவும் ஒரு கதிர் ஆகிக்கட்டும். அந்த கதை அப்படியே போய் ஒரு புள்ளியில குவி இந்த புள்ளியில குவியும் இந்த கதிர்கள் சரி அப்படியா இப்படி சரியா. இந்த புள்ளியை சொல்ற தலைமை குவியம் என்று சொல்ற தலைமை குவியம் கேபிட்டல் எஃப் தலைமை குவியம் தலைமை குவியம். அப்ப ஏழாவது தலைமை குவியம் ஏழாவது தலைமை குவியம். அப்ப அச்சய கதிர்கள் தலைமை அச்சில ஒரு புள்ளியில குவியும். இந்த புள்ளியை சொல்ற தலைமை குவியம் என்று சொல்ற இன்னொரு சொல்ல என்னன்னு சொன்னால் அது குவியத்தளம் எட்டாவது குவியத்தளம் குவியத்தளம் ஆரம்பிச்சு நம்மளால் தலைமை அச்சுக்கு செங்குத்தாக தலைமை அச்சுக்கு செங்குத்தாக தலைமை குவியத்தினூடாக வரையப்படும் செங்குத்து கூடு இவரை சொல்ற குவியத்தளம் என்று சொல்றேன்.
குவியத்தளம். இந்த குவியத்தளம், இது குவியத்தளம் சரியா? இந்த குவியத்தளத்துல தலைமை அச்சு தவிர, தலைமை அச்சு தவிர, தலைமை அச்சு தவிர ஏனைய கதிர்கள், தலைமை அச்சு தவிர ஏனைய கதிர்கள் ஒளியல் மையத்துக்குள்ளால வருமாக இருந்தால், தலைமை அச்சுக்கள் தவிர ஏனைய கதிர்கள் ஒளியல் மையத்துக்குள்ளால வருமாக இருந்தால், அந்த கதிர் நான் சென்ன முறிவடையாத சென்ன ஒளியல் மையத்துக்குள்ளால வர கதிர் வந்து முறிவடையாமல் வரும். இப்ப இது ஒரு துணை அச்சா இல்லையா? அதாவது துணை அச்சின் வழியை வருது இல்லையா? வருது. ஏன் நான் சென்னேன் தலைமை அச்சு தவிர ஏனைய அச்சுக்கள் ஒளியல் மையத்துக்குள்ளால போயிச்சுன்னா இதை சொல்ல துணை அச்சுன்னு சொல்லு. இப்ப துணை அச்சின் வழியை வா, துணை அச்சும், துணை அச்சும் குவியத்தளமும் வெற்ற இந்த புள்ளியை சொல்ல துணை குவியம்னு சொல்லு. துணை குவியம், அப்ப இவர் தலைமை குவியம் அமைப்பார். இது தவிர குவியத்தளத்தில் இருக்கிற ஏனைய புள்ளிகள் துணை குவியமாக இருக்கும். இதே விஷயம் குளிர்வு விலைக்கும் வரும், குளிர்வு விலைக்கும் வரும். அப்ப இவர் ஆரம்பிச்சினா இந்த இவர் இதுல நமக்கு இது தலைமை அச்சு, இது தலைமை குவியம், இது வளைவு மையம், இது வளைவு மையம், இது ஒளியல் மையம், இது அச்சயக்கதிர்கள், இது துணை அச்சு. துணை அச்சு இது இதன் வழியவாக இருக்கிறதா? நான் துணை அச்சாக இருக்கிறோம், துணை அச்சு. அப்ப இவர் தான் துணை அச்சு, துணை அச்சு. இந்த கதிர்கள் அச்சயக்கதிர்கள், ஆறாவது அச்சயக்கதிர்கள். இவர் துணை அச்சு, துணை அச்சு, துணை அச்சு அஞ்சாவது. ஆகவே இவர் அஞ்சாவது, இது தலைமை அச்சு முதலாவது, இது ஒளியல் தலைமை தலை வளைவின் வளைவு மையம் இது ரெண்டாவது, இது துணை குவியம், இது குவியத்தளம். இதே கன்செப்ட் நான் குழுவில் இருக்கிறதா. யாக முக்கியமான விஷயம் அப்படியால் இதுல ஒளியல் மையத்துக்குள்ளால, ஒளியல் மையத்துக்குள்ளால வார கதிர்கள் என்ன செய்ய முடியும் அப்படியால் இது முறிவடைய மாட்டா. ஒளியல் மையத்துக்கு வார கதிர்கள் முறிவடைய மாட்டா. அந்த ஒளியல் மையத்துக்கான கோடுகளை சொல்ல துணை அச்சு என்று சொல்ல இது தலைமை அச்சாக இருக்கு. சரியா பிள்ளையா? இவ்வளவும் இதுல நமக்கு மற்ற எல்லாம் நமக்கு போக 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 எடுத்துருவோம் பிள்ளையா. இதுல ஆக முக்கியமானது என்ன? இப்ப இதுல குவிய நீளம் வந்து ஒன்று இருக்கு, குவிய நீளம் பத்தாவது அப்படிங்கிறது குவிய நீளம், குவிய நீளம், குவிய நீளம் அப்படின்னா பிஎஃப். பிக்கும் எஃப்க்கும் இடையில இருக்கிறது தான் குவிய நீளம், குவிய நீளம். சரி அப்படியா? இந்த குவிய நீளம் வந்து ஓட்டூர அரவாசாக இருக்கு, இந்த ஓடு. அப்ப வளைவின் ஆரைங்கிறது வளைவின் ஆரையில அரவாசி தான் இந்த குவிய நீளமாக இருக்கு. வளைவின் ஆரையில அரவாசி தான் இந்த குவிய நீளமாக இருக்கும். அப்ப ரெண்டு பிஎஃப் சமன் ஒரு பிஓவாக இருக்கு, ரெண்டு பிஎஃப் சமன் ஒரு பிஓவாக இருக்கும். இதே கன்செப்ட் நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா அப்படியா குழிவு விலைக்கு இருக்கலாம். அப்ப நமக்கு குழிவு விலைக்கு நாம என்ன நடக்க போகிறோம் அப்படியா? குழிவு விலைக்கு நமக்கு இருக்கிறா நான் குவியத்தளம் வருது, குவியத்தளம் எட்டாவது, இதுதான் குவியத்தளம். சரி அப்ப இப்ப நான் குழிவு விலை இருக்கிறேன். அப்ப குழிவு விலை இருக்கிறேன் அப்படியா? குழிவு விலை இருக்கிறேன் இவர் இப்படி எழுதார். சரி அப்படியா? இது ஒரு குழிவு விலையா இருக்கு. சரி அப்படியா? இது ஒரு குழிவு விலையா இருக்கு. இதுல நமக்கு நாம் முன்ன சின்ன போல எந்த கோளத்தின் பகுதி எழுதப்பட்டுச்சோ அது வந்து நமக்கு வளைவு மையமாக வரும், வளைவு மையமாக வரும். இதே போல இங்காவது வளைவு மையம் வரும், நடுவில் வாரவர் தலை ஒளியல் மையமாக வரும், ஒளியல் மையம் பி, ஒளியல் மையமாக வரும். அச்சய கதிர்கள் இது தலைமை ஆச்சு, ரெண்டையும் முனைக்கிறது தலைமை ஆச்சு. அச்சய கதிர்கள் என்ன செய்ய மாட்டேன் அச்சுக்கு சமாந்திரமாக வார கதிர்கள், அச்சுக்கு சமாந்திரமாக வார கதிர்கள் என்ன செய்ய மாட்டேன் அப்படியால் ஒரு புள்ளியிலிருந்து வார மாதிரி விரிவடையும்,
இந்த புள்ளியில இந்த வார மாதிரி விரிவடைவர் இந்த புள்ளியில இந்த வார மாதிரி விரிவடைவர் இந்த கதிர் அப்படியே போகும் அப்படியே போகும் இவர் இங்க இந்த வார மாதிரி விரிவடைவர் இவர் இங்க இந்த வார மாதிரி விரிவடைவர் சரி அப்படியா இங்க ஒரு புள்ளியை நோக்குற மாதிரி குவியோவில்லையில ஒரு புள்ளியை நோக்கி குவியற மாதிரி இங்க ஒரு புள்ளியில இந்த வார மாதிரி விரிவடையும் அந்த புள்ளிதான் தலைமை குவியம் தலைமை குவியம் அதே போல இங்கேயும் ஒளியல் மையம் உண்டு இல்லையா இந்த ஒளியல் மையத்துக்கான வார கோடு என்ன செய்ய முடியும்னா இவர் துணை குவியமாக இருக்கும் இந்த கோடு ஒருபோதும் முறிவடையாது முறிவடையாது இந்த போற கதிர் ஒரு காலம் முறிவடையாது இது துணையாச்சு அப்ப ஒளி இங்கேயும் ஒளியல் மையம் ஒன்றிருக்கும் அப்ப இங்க வளை இங்கேயும் வளைவினார் வைக்கும் வளைவு மையம் வைக்கும் தலைமையாச்சு இருக்கும் ஒளியல் மையம் இருக்கும் இதற்குள்ள போற கோடு வந்து தலை குவியத்தளமாக இருக்கும் குவியத்துக்குள்ள போற கோடு வந்து குவியத்தளமாக இருக்கும் குவியத்தளமாக இருக்கும் அச்சய கதிர்கள் இருக்கும் தலைமை குவியம் இருக்கும் இது தலைமை குவியம் குவியத்தளம் இருக்கும் குவிய தலைமை குவியத்துல ஏனைய புள்ளிகள் துணை குவியமாக இருக்கும் குவிய நீளம் இருக்கும் சரியா இப்ப நான் பைனலா சொல்றேன் திருப்பி சொல்ல வளைவின் ஆரை என்கிறது ஆரம்பிச்சுன்னா வில்லையின் வளைபரப்பானது எந்த கோலத்தின் பகுதியாக இருக்கோ அந்த கோலத்தின் ஆரை வளைவின் ஆரை வளைவு மையம்ங்கிறது வில்லையின் வளைபரப்பானது எந்த கோலத்தின் பகுதியாக இருக்கோ அந்த கோலத்தின் மையம் வளைவு மையமாகும் தலைமை அச்சுங்கிறது வளைவு மையங்களை இணைக்கும் நேர்கோடு தலைமை அச்சு ஒளியல் மையம்ங்கிறது அது உண்மையா இந்த வளைவு மையத்துக்கு செங்குத்தாக இருக்கும் ஒளியல் மையம்ங்கிறது இந்த ஒளியல் மையம் ஒளியல் மையம் வில்லை கோட்டுக்கு செங்குத்தாக இருக்க போது இந்த தலைமை அச்சு அப்ப இந்த வில்லை வில்லட இந்த லைனும் தலைமை அச்சு சந்திக்கிறது இந்த ஒளியல் மையம் வரும் ஒளியல் மையம் துணை அச்சு துணை அச்சுங்கிறது ஒளியல் மையத்தினூடாக போற தலைமை அச்சுகள் தவிர ஏனைய அனைத்து அச்சுக்களும் துணை அச்சுக்களாக இருக்கும் துணை அச்சுக்கள் வழியேயான கதிர்கள் ஒருபோது முறிவடையாது ஆறாவது அச்சய கதிர்கள் அச்சய கதிர்கள் சொன்னா தலைமை அச்சுக்கு அருகிலையும் சமாந்திரமாக வார கதிர்கள் அச்சய கதிர்கள் அச்சய கதிர்கள் ஒரு புள்ளியில குவிவு வில்லையில ஒரு புள்ளியில குவியும் குழிவு வில்லையில ஒரு புள்ளியிலிருந்து விரிகிற மாதிரி விரியும் ஆகவே அந்த புள்ளியை சொல்ல தலைமை குவியம் சொல்ல தலைமை குவியம் குவியத்தளம் அப்படின்னா தலைமை அச்சுக்கு செங்குத்தாக குவியத்தின் ஊடாக செல்லும் அச்சை தவிர நாம துணை குவி குவியத்தளம் சொல்றேன் குவியத்தளத்துல தலைமை குவியம் தவிர ஏனைய புள்ளிகள் யாவும் துணை குவியமாக இருக்கும் அப்ப துணை அச்சு துணை அச்சு தலைமை துணை அச்சு குவியத்தளத்தை வெற்ற புள்ளி இது துணை அச்சு இது குவியத்தளம் அது சந்திக்கிற இடம் வந்து துணை குவியமாக இருக்கும் ஒளியல் மையத்துக்கும் தலைமை குவியத்துக்கும் இடையில இருக்கிற நீளம் குவிய நீளம் பிஎஃப் ஆக இருக்கும் நமக்கு தெரிஞ்சுக்கணும் இப்ப கதிர்படத்துக்கு போவோம் கதிர்படம் நமக்கு என்னென்ன முக்கியமான இடம் இருக்கோ அவ்வளோத்தையும் பார்ப்போம் கதிர்படத்துக்கு போவோம் இதை ஃபுல்லா அழிக்கின்ற பாருங்கள் கதிர்வரி படம் வரைய போறோம் கதிர்வரி படம் இதுல முதலாவது குவிவு வில்லைக்கு வரைக்கும் குவிவு வில்லைக்கு சரி அப்படியா இப்ப நான் தலைமை அச்சுறேன் தலைமை அச்சுறேன் இதுல நான் குவிவு வில்லை ஏற்கிறேன் குவிவு வில்லை சரி அப்படியா குவிவு வில்லை தலைமை அச்சுல ஒரு குவிவு வில்லை ஏற்கிறீங்க இதுல நமக்கு என்ன நடக்கும் சரி அப்படியா தலைமை அச்சுக்கு சமாந்திரமாக வார கதிர்கள்
தலைமை அச்சுக்கு சமாந்தரமாக ஆதரவர்கள் என்ன செய்ய முடியுதுன்னா குவியத்தினூடாக செல்லும். குவியத்தினூடாக செல்லும். சரி அப்படியா, குவியத்தினூடாக செல்லும். இங்க அம்புக்குறி ஏற்காடு முக்கியம் முடியாது, அம்புக்குறி ஏற்காடு முக்கியம். இதே போல சமாந்தரமாக வாழ்கிறார்கள். சரி அப்படியா, இதே போல ஒளியியல் மையத்தினுடைய கதிர்கள், ஒளியியல் மையத்தினுடைய கதிர்கள் எந்தவித முறிவும் இல்லாம அப்படியே செல்லும். எந்தவித முறிவும் இல்லாம அப்படியே செல்லும் ஒளியியல் மையத்துக்குள்ள வாழ்கிறார்கள். சரி அப்படியா, நமக்கு இந்த ஒளியியல் மையத்துக்குள்ள வாழ்கிறார்கள் எந்த முறிவும் இல்லாம செல்லும் என்கிறது ஆக முக்கியமான விஷயம். இதுல இது முதலாவது கதிர், இது இரண்டாவது கதிர், மூணாவது கதிர் ஒன்றியா. நமக்கு இங்க குவியத்துக்குள்ளால வார கதிர், இங்க குவியத்துக்குள்ளால வார கதிர் வந்து என்ன செய்ய முடியுதுன்னா, குவியத்துக்குள்ளால வார கதிர் வந்து சமாந்தரமாக போகும். மூணாவது கதிர் அப்ப சமாந்தரமாக வார கதிர் அச்சய கதிர் வந்து குவியத்துக்குள்ளால போகும். மூலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம், ஒளியல் மையத்துக்குள்ள வார கதிர் வந்து எந்தவித முறிவும் இல்லாம அப்படியே போகும். மூணாவது வந்து குவியத்தை வெட்டிக்கு வார கதிர் வந்து சமாந்தரமாக போகும். இதுல ரிவர்ஸ் தனிகள், இங்க சமாந்தரமா வந்து குவியத்துக்குள்ள போறார். இத ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா குவியத்துக்குள்ள வாரது இங்க சமாந்தரமா வரணும் இல்லையா? அதே போல இங்க குவியத்தை வெட்டிக்கு வாரது சமாந்தரமாக வரும். மூலாவது விஷயம். சரி அப்படியா, இது ஆக முக்கியமான போர் விஷயம். ரெண்டாவது நமக்கு ரெண்டாவது கதிர்படம் நமக்கு இது மூணாவது கதிர்படம் ஆக முக்கியமான படம். சரி அப்படியா, இதை மார்க் பண்ணிடணும். அழைக்க போறோம் நான் ரெண்டாவது இதில் இருக்கிறோம். குவியும் இல்லை. சரி அப்படியா, குவியும் இல்லை, ரெண்டும் குவியும் இல்லை, இதுவும் குவியவில்லை, இதுவும் குவியவில்லை. இப்ப நான் எப்படி சொல்ல போனேன் அப்படியா, சமாந்தரமாக வாரகள் இப்படியும் இப்படியும் வார கதிர் என்ன செய்ய மாட்டேன் அப்படியா, நமக்கு தலைமை குவியத்தில் சந்திச்சு போவார். தலைமை குவியத்தில் சந்திச்சு போவார். இது ரெண்டாவது படம், இது ரெண்டாவது படம். சரி அப்படியா, இதை விழுங்க அப்படியா. அடுத்தது சமாந்தரமாக வார அச்சுக்கு சமாந்தரமாக இல்லாம வேற சமாந்தரமாக வார கதிர்களை பார்ப்போம். மூணாவது பாருங்க பிள்ளையார், இதா இது மற்ற ரெண்டும் உங்களுக்கு சிம்பிளா இருக்கும். இது ஆக முக்கியமானது. எக்ஸாம்ல இந்த தத்துவம் இருந்தா நிறைய கேள்விகளை சாதாரணமாக முடிக்கலாம். இது தலைமை அச்சு, இது வில்லைடாச்சு. சரி அவர்கள், இது வில்லைடாச்சு. இப்ப நமக்கு குவிய தளம் என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம். சரி அப்படியா, இதான் குவியம், இதான் குவியம் என்று சொன்னா குவிய தளத்தை பார்த்தோம். குவிய தளம் ஆரம்பிச்சுன்னா இந்த எஃப்க்குள்ள போற புள்ளி, இந்த தலைமை குவியத்துக்குள்ள போற புள்ளியை நாம குவிய தளம் என்று சொன்னோம். இப்ப நமக்கு யாராயினும் ஒரு கதிரை தந்தாங்கல்ல, நம்ம எப்படி தெரியுமே, எப்படி சமாந்தரமா வார கதிர், எப்படி சமாந்தரமாக வார கதிரும் என்ன செய்ய மாட்டேன் பிள்ளையாரு, எப்படி சமாந்தரமாக வார கதிரும் இந்த குவிய தளத்துல வரும். அது தலைமையாட்சிக்கு சமாந்தரமாக வந்தாலும் சரி, தலைமையாட்சி இல்லாம சமாந்தரமாக வந்தாலும் சரி, யாராயும் ஒரு சமாந்தர கற்றை என்ன செய்ய முடிஞ்சுனா பிள்ளையால் இந்த தலைமை குவியத்துல வரும். முடிஞ்சவர்கள் அதாக முக்கியமான போயிடுச்சு. அதை பார்ப்போம் எப்படி என்று சொல்லி நான் இப்படி ஒரு கருதுகிறேன். ஆக முக்கியமான நான் மூலாவது இதைத்தான் கருதுவேன். தலைமை அச்சுக்கு இந்த ஒளியமைந்து வளவாகக்கூடிய கதிர் இவர் இப்படி வந்துட்டார். இந்த கதிரை கீறிட்டம் சொன்னா மற்ற கதிர்களுக்கு உதவிகையில் வரும். இப்படி ஒரு கதிர் இருக்கிறன் சமாந்தரத்துக்காக, இப்படி ஒரு கதிர் இருக்கிறன் சமாந்தரத்துக்காக, இவை எல்லாமே இவ்விடத்துல இதை நோக்கி வருவாங்க.
நினை கொண்டு வந்திருந்தவங்க மாத்திரைக்கு நேர் தெரியுதுங்க. அப்ப இந்த பாருங்க அவர்களால் இதுல எப்போதும் உண்மையாக நாம் எடுக்கக்கூடிய ஆரம்பிச்சுன்னா ஒளியல் மையத்துக்குள்ளால வாறது, ஒளியல் மையத்துக்குள்ளால வாறது எந்த முறிவையும் காட்டார், ஒளியல் மையத்துக்குள்ளால வாறது எந்த ஒரு முறிவையும் காட்டார். ஆகவே சமாந்தர கட்டைகள் என்ன செய்ய முடியாது, ஒளியல் மையத்துல குவிய தளத்துல ஒரு புள்ளியில ஒருங்கும். இப்ப இத எக்ஸாமுக்கு எப்படி செய்யறாங்க பாப்போம், எக்ஸாமுக்கு எப்படி செய்யறாங்கிறது. எக்ஸாம்பிள் என்ன செய்வாங்க, இந்த யாதாயினும் ஒரு கற்றை இருக்கிறத சொல்லுவாங்க. இப்ப நமக்கு குவிவு வில்லையோட சம்பந்தப்பட்ட இது குவியத்தளம், இது குவியத்தளம். இப்ப குவிவு வில்லையோட சம்பந்தப்பட்ட எந்த ஒரு கதிரை தந்தாலும், இப்ப நான் மூலாவது கதிரை எந்த ஒரு அடிப்படையும் இல்லாம ரெண்டு மாத்துறேன், இப்படி ஒரு கதிர் இருக்கிறேன், இப்படி ஒரு கதிர் இருக்கிறேன். இப்ப இந்த கதிர பாதையை பூரணப்படுத்துச்சுன்னா அப்படியாது, இந்த கதிர பாதையை பூரணப்படுத்துச்சுன்னா நான் சொன்னதாக முக்கியமான செய்ய முடியாது. இது தெரிஞ்சா எக்ஸாம் ரெண்டுமே கேள்விகளை எதிர்வாக செய்யலாம். இந்த கதிரோட தந்து இந்த கதிரை பூரணப்படுத்து எல்லாமே நமக்கு என்ன செய்ய முடியாது, சமாந்தர கற்றைகள் குவிய தளத்துல ஒருங்கும். ஆகவே இதுக்கு சமாந்தரமான கற்றையை நான் கீறேன், இதுக்கு சமாந்தரமான கற்றை, இதுக்கு சமாந்தரமான கற்றை பிடிக்கிறேன். ஒளியல் இதுக்கு சமாந்தரமான கதிர் ஒளியல் மையத்துக்குள்ளால போகணும், இதுக்கு சமாந்தரமான கதிர் ஒளியல் மையத்துக்குள்ளால பிடிக்கிறேன். சரி அப்படியா, இதுக்கு சமாந்தரமாக பிடிக்கணும், ஒளியல் மையத்துக்குள்ளால போகணும். சரி அப்படியா, இந்த கதிர் இந்த கதிரும் சமாந்தர கதிர், இந்த கதிர் ஒளியல் மையத்துக்குள்ளால போகுது. ஆகவே இங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்னாங்க, குவிய தளத்துல ஒருங்குவாங்க. ஆகவே இவர அடுத்த பார்த்து வந்து இப்படி வந்து இது நான் ரெண்டு மார்க் இருந்தது, இது கிடையாது கட்டாயம் இல்லை. இதே போல இப்படி வார கதிரும் என்ன செய்வார்னா போய் இங்க ஒருங்குவார். சரி அப்படியா, நீர் போட்டுள்ளது சரி அப்படியா. அப்ப யாதாயினும் ஒரு கதிர் தந்தாங்கன்னு, யாதாயினும் ஒரு கதிர் தங்க குவிவு வில்லையில யாதாயினும் ஒரு கதிர் தந்தாங்கன்னு சொன்னா நாம் என்ன செய்யலாம்னு சொன்னா, இதுக்கு சமாந்தரமாக இந்த கதிர் ஆக முக்கியமான கதிர், இதுக்கு சமாந்தரமாக ஒளியல் மையத்துக்குள்ள போற கதிரை கீறுவோம். அது குவிய தளத்துல எங்க சந்திக்குதோ அந்த இடத்துக்கு இந்த கதிரும் வந்து சேருவார், இவரும் முறிவடைந்து வந்து சேருவார். சரி அப்படியா, இது குவிவு வில்லைக்கு குழிவு வில்லை சொன்னா ஒரு புள்ளியிலிருந்து வார மாதிரி விரியும். இப்ப நம்ம அடுத்தது பார்க்க போறது குழிவு வில்லைக்கு. அப்ப இதை வழங்கிறதுக்கு வந்த பிள்ளையா நாம குழிவு வில்லைக்கு பார்ப்போம். இதுக்கு அடுத்தது இது அழிக்க பிள்ளையா, நாலாவது குழிவு வில்லைக்கு நாலாவது. அப்ப பாருங்க பிள்ளையார், இதுல தலைமையாச்சு தேர்றேன், தலைமையாச்சு இதுல வில்லைடாச்சு இருக்கிறேன், இதுல வில்லை இருக்கிறேன், இதுல வில்லை இருக்கிறேன். ஆகவே நாம் என்ன செய்யலாம்னு சொன்னா பிள்ளையார், மூலாவதா நாம் என்ன செய்யலாம்டா, மூலாவதா ஒளியல் மையத்துக்குள்ள போற கதிர் என்ன செய்ய முடியல, ஒளியல் மையத்துக்குள்ள போற கதிர் வந்து எவ்வித விலகலும் இல்லாம அவர் அப்படியே போவார், எவ்வித விலகலும் இல்லாம இது ஒளியல் மையத்துக்குள்ள போற கதிர். சரி அப்படியா, நீங்க ரூலர் வச்சு சரியா இருக்கணும் இல்லையா, ஒளியல் மையத்துக்குள்ள போற கதிர் வந்து எவ்வித விலகலும் இல்லாம போவார். ரெண்டாவது இது மூலாவது கதிர், ரெண்டாவது கதிர் வந்து சமாந்தரமாக வருது,
அச்சேற்கர் சமாந்திரமாக வார அச்சேற்கர் என்ன செய்ய மாட்டேன் அப்படியா சமாந்திரமாக வார அச்சேற்கர் என்ன செய்ய மாட்டேன்னா சமாந்திரமாக வார அச்சேற்கர் என்ன செய்ய மாட்டேன்னா அப்படியா ஒரு புள்ளியில இந்த வார மாதிரி குவியத்தில இந்த வார மாதிரி மாதிரி விரிவடையும் ஒரு புள்ளியில இந்த வார மாதிரி விரிவடையும் இது ஆக முக்கியம் ஆகவே இந்த புள்ளி வந்து தலைமை குவியல் அப்ப நமக்கு என்ன வழங்கும் அப்படியார் இதுல இன்னொன்று நாம என்ன செய்யலாம் அப்படியார் இதுல விரிவடைஞ்சு வாழ்வர் இப்ப விரிவடைஞ்சு வாழ்வர் இப்ப இப்படி இப்ப இஞ்சாலையும் ஒரு குவியம் ஒன்றியுமா இல்லையா இஞ்சாலையும் ஒரு குவியம் ஒன்றியும் அப்ப நான் இப்படி நீட்டினேன் நினைச்சேன்னா இப்படி நீட்டுறேன் நான் கீழ்கிறதுனா இப்ப நான் இப்ப இந்த இதுல நமக்கு சமாந்திரமாக வாழவர் ஒரு புள்ளியிலேந்து வாழ மாதிரி விரிவடைஞ்சு கொண்டு போவார் இப்ப ஒரு புள்ளிலேருந்து விரிவடைஞ்சு விரிவடைகிறமாய் வாழவர் இப்ப இப்படி வாழவர் ஒரு கதிர் ஒன்று இப்படி வருது குவியத்தை நோக்கி வாரமாய் வார கதிர் என்ன செய்ய மாட்டேன் தலைமையாட்சிக்கு சமாந்திரமாக போகுது மூணாவது அப்ப தலைமையாட்சிக்கு சமாந்திரமாக வாழறது குவியத்திலிருந்து விரிவமாய் விரிஞ்சு போகும் தலைமையாட்சியில இருக்கிற குவியத்தை நோக்கி வாழறது தலைமையாட்சிக்கு சமாந்திரமாக போற மாதிரி போகும் ஒளியல் மயத்துக்குள்ள போறது எந்த ஒரு வித்தியாசத்தையும் காட்ட மாட்டான் அவர் அப்படியே போவார் சரியா பிள்ளையா இதுல ரெண்டாவது படத்தை கூறுவோம் இதுக்கு அடுத்தது அஞ்சாவது இதுல என்ன நடக்கும் பிள்ளையா சமாந்திரமாக நிறைய கதிர்கள் விரக்கலை அச்சய கதிர்கள் சமாந்திரமாக இப்படி விரக்கலை என்ன செய்ய முடியா பிள்ளையால் குவியத்திலிருந்து விரிஞ்சு போற மாதிரி போகும் அச்சின் வழிவார் அப்படியே போவார் இவர் விரிவடைஞ்சு போவார் இப்படி விரிவடைஞ்சு போவார் அப்ப சமாந்திரமாக வந்தது விரிவடைந்து கொண்டு போகும் சரியா பிள்ளையா இது குழிவு விலைக்கு அடுத்தது இது போகும் கழிவறப்படுறது நமக்கு குவியோ வில்லையில சமாந்திர கதிர்கள் எல்லாம் குவிய தளத்தில் குவிஞ்சல்ல அவளால் இங்க நடக்க போறதுன்னா சமாந்திர கதிர்கள் எல்லாம் குவிய தளத்திலிருந்து பிரிஞ்சு போற மாதிரி பிரிஞ்சு போகும் இதை பாருங்க அவளால் இதுல நான் இப்படி கதிர்கள் மூலாவது இப்ப நமக்கு சமாந்திர கதிர்கள் இப்படி வருகிறது சமாந்திர கதிர்கள் இப்படி வருது நான் ஒளியல் மயத்துக்குள்ளாலையும் ஒரு கதிர் எடுக்கேன் ஒளியல் மயத்துக்குள்ளாலையும் ஒரு கதிர் எடுக்கேன் சரியா இப்ப மூணாவது கதிர் இப்படி இருக்கேன் இப்ப எனக்கு என்ன தேவை இருந்துச்சுன்னா பிள்ளையா எனக்கு என்ன தேவை இருந்துச்சுன்னா இந்த குவிய தளத்தை இருக்கிறப்போ இதான் குவிய இதான் இது தலைமை குவியம் இது குவிய தளம் விளைஞ்சாப்ல இது தலைமை குவியம் இது குவிய தளம் இப்ப எனக்கு வார கதிர்கள் சமாந்திரமாக இப்படி வார கதிர் இப்ப இந்த கதிர் வந்து எந்த ஒரு முறிவும் இல்லாம அப்படியே நேர போறார் எந்த ஒரு முறிவும் இல்லாம அப்படியே நேர போறார் விளைஞ்சாப்ல இதுல தலை இந்த இவரை வெற்ற இடத்தை தலைமையில நம்ம சொல்லியிருக்கோம் இவரை வெற்ற இடத்தை தலை சொல்லியிருக்கோம் ஆகவே இவர் இந்த இடத்துல இந்த இடத்துல இருந்து பிரிஞ்சு போற மாதிரி பிரிஞ்சு போவாங்க
அடையாளையா நமக்கு அங்க குவிய தளத்துல ஒளிய மயத்துல போறது எவர்த்த சந்திக்குதோ அவர்த்த போய் ஒருங்கிச்சு குவிய விலகி இங்க என்ன நடக்கிறதுனா நமக்கு குவிய தளத்தை துணையாச்சி வெற்ற புள்ளிதான் இவரத்திலிருந்து பிரிஞ்சு போற மாதிரி போகும். ஆகவே இந்த புள்ளியையும் கதிர இந்த புள்ளியையும் நீட்டி நாங்கள் அப்படியே நீட்டி விடுறேன், இவரை அப்படியே நீட்டி விடுறேன். விளையா இவ்வளவு தான் இதில் நமக்கு இருக்கிற பிரதான விஷயம். இப்போ வில்லைகளில் ஒவ்வொரு தானத்திலையும் வில்லைகளில் ஒவ்வொரு தானத்திலையும் பொருளை வச்சு பிம்பம் எங்கே உருவாகுது, எப்படியான பிம்பம் உருவாகுதுங்கிறத பார்ப்போம். சரியா விளையா முதலாவது பிம்பத்தின் நிலைகள் போடும் பிம்பத்தின் நிலை கமா இயல்புகள் நிலை கமா இயல்புகள். மூலாவது குவிவு விலையை பார்ப்போம். குவிவு விலையை பார்ப்போம். அதில் மூலாவது நிலை பயன்படுத்தினா பொருள் முடிவிலியில் இதை உள வச்சுக்கிறோம் இல்லையா, உள வச்சுக்கிறோம்னா சரியானது பெர்ஃபெக்டாக வரும். சரியா இல்லை விம்ப முடிவில் விம்ப முடிவில்ங்க போல ஒன்று நாம் முடிவில் கதிரில் சமாந்திரமாக வரும், அச்சே கதிராக முக்கிறலாம், நாம் சும்மா சமாந்திர கதிராக முக்கிறலாம். அப்ப நமக்கு இங்கால எஃப் இருக்க போகுது, இங்கால டூ எஃப் இருக்க போகுது, அதே போல அங்கால எஃப்பும் டூ எஃப்பும் வரும். இப்ப கதிரை பார்ப்போம். கதிர் வந்து இப்படி வரும் சமாந்திர கதிர். எஃப்ல போயிருக்காரு. ஆகவே நமக்கு அச்சுக்குழால வார கதிர் வந்து அப்படியே வருவார், அச்சுக்குழால வார கதிர் வந்து அப்படியே வருவார். அப்ப பிம்பம் இவ்வளத்துல வரும். சரி அப்படியா, அப்ப பிம்பம் இவ்வளத்துல வரும். இதே பிடிக்கலாம் அப்படியா, ஒரு சமாந்திர கதிராக கொண்டாடலாம், ஒரு சமாந்திர கதிராக கொண்டாந்து குவிய தளத்துல குவிக்கலாம். இதே நிலைமையை நாம் என்ன செய்யலாம் அப்படியா, இப்படி கேட்கலாம். இதே நிலைமைக்கு நான் முடிவில் இருந்த கதிர்கள் பொருள் முடிவில் இருந்த அறிவிக்கு ஆகவே அதை பிடிக்கலாம். இதான் குவியத்தளம். குவியத்தளம் அப்ப சமாந்திரமாக வார கதிர்கள் இது முடிவடையாமல் வரும். மேலுக்கு வாரது அப்படியே இங்க வரும், இங்க வாரது அப்படியே இங்க வரும். இந்த கதிர் முடிவடைய மாட்டான். சரி அப்படியா, அப்ப இது தலைமை குவியம், இது குவியத்தளம். அப்ப பிம்பத்தின் இயல்புகளை பார்க்க முடிச்சுன்னா கதிர்கள் அதுவாக சந்திச்சா மெய் பிம்பம், நாம சந்திக்க வச்சா மாய பிம்பம். இங்க உருவாகிறது மெய் பிம்பம். பிம்பம் பிம்பம் எஃப்பில் பிம்பம் எஃப்பில் உருவாகும் அல்லது குவிய தளத்தில் உருவாகும், எஃப்பில் உருவாகும், எஃப்பில் உருவாகும். இது வந்து மெய் பிம்பம், மேய்பிம்பம். மேய்பிம்பம் ஆகிக்கும். அதுக்கு அடுத்து என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா அப்படியா, இவர் வந்து தலைகள் ஆகிருக்கு, தலைகள் ஆகிருக்கு, தலைகள் ஆகிருக்கும். அப்ப பிம்பம் எஃப்ல உருவாகும், தலைகளாக இருக்கும், நமக்கு மெய்பிம்பமாக இருக்கும். சரி அப்படியா, மெய்பிம்பமாக இருக்கும். சரியா, நாம இங்கு அடுத்ததுக்கு போவோம். இதில் நாலு பண்புகளும் பிள்ளையால் பிம்பம் எஃப்ல தோன்றும் மூலாவது, ரெண்டாவது மெய்பிம்பம் ஆகியும், மூணாவது தலைகள் ஆகியும், நாலாவது உருப்பெருத்ததா உரு சிறுத்ததா உருள அளவானதான் செல்லணும், பொருள் அளவானதான் செல்லணும். ஆகவே இங்கே உரு சிறுத்ததாக இருக்கும், உரு சிறுத்தது நமக்கு இவ்வளவுமே இதில் ஒரு புள்ளியாக தான் இப்படியாக விழுந்தது. ஆகவே
இங்கே இது வாரது ஒரு சிறுத்தாக இருக்கு. திருவிட ரெண்டாவது போவோம். பொருள் வந்து 2F கப்பா ரெண்டாவது. இரண்டாவது பொருள் 2F இக்கு அப்பால். 2F இக்கு அப்பால் என்பது முடிவிலியங்களுக்கு இடையில் வித்தியாசம் என்னென்னால், முடிவிலியங்களுக்குள்ள மிக தொலைவில் இருக்க போதும். 2F க்கு அப்பால் என்பதுக்குள்ள 2F இக்கு அப்பால் தான், ஆனால் கருதக்கூடிய தூரத்தில் இருக்க போதும். அதான் வித்தியாசம். சரியா பிள்ளையா? இப்ப நான் கேட்டேன், தலைமையாச்சிருக்கு இருக்கேன், இப்ப வில்லைய கேட்டேன். இதுல நான் ஒரு இதற்கு போட்ல இருக்கிறதுக்குள்ள சுற்றி அனுப்பி விட்டுறேன் இல்லையா? நான் ஒரு பரம்பரையை தான் கீழ போறேன், அதனால புள்ளிகளை நெருக்கமாக வைக்கும். நீங்க நீங்க இருக்கிறவங்க அப்படியா ரூலரை வச்சு அளந்துக்கிறோம். சரியா விளையா? இப்ப நமக்கு பொருள் வந்து 2F வெளியில் வைக்கும் போது, அப்ப மூலாவது கதிர் வந்து சமாந்திரமாக வார அச்சையர் கதிராக வரும். தலைமையாட்சிக்கு சமாந்திரமாக வார கதிர் வந்து எஃப்க்குள்ள போவார். அப்ப தலைமையாட்சிக்கு சமாந்திரமாக வார கதிர் வந்து எஃப்க்குள்ள போவார். சரியா? இரண்டாவது கதிர் வந்து ஒளியல் மையத்துக்குள்ளால முறிவடையாம போவார். இப்ப இது ஒப்ஜெக்ட் ஓ. இப்ப பிம்பங்களை உருவாக போது இங்கு பிம்பமெனைக்கு இங்கு உருவாக போகுது. சரி அப்படியா? பிம்பமெனைக்கு இங்க உருவாக போகுது. இது உண்மையா? இந்த கதை வந்து இது செஞ்சு வரும் இல்லையா? என்னது சரி சரியா நேரா வந்து செஞ்சுன்னா, இந்த நான் கீழ கூடு வளையாம சரியா நேரா வந்து செஞ்சுன்னா இது இவ்வளவு தவிர. வெளியே இருந்தா பொருள் 2F க்கு வெளியே இருந்தா பிம்பம் வந்து எஃப்க்கும் 2F க்கும் இடையில வரும். பொருள் 2F க்கு பொருள் 2F க்கு வெளியே இருந்தா பிம்பம் வந்து எஃப்க்கும் 2F க்கும் இடையில வரும். இது வந்து பொருளை விட உருவம் சிறுசாய்க்கும். சரியா? இது பொருளை விட உருவம் சிறுசாய்க்கும். ஒரு சிறுத்த பிம்பம் புறப்படும். மெய் பிம்பம் தலைகிறான். அப்ப பிம்பத்துல இயல்புகளை நாம் வழி நாம செய்யலையா? பிம்பத்துல இயல்புகள் வழி நாம செய்யணும். பிம்பம் எஃப்2F க்கு இடையில் எஃப்2F க்கு இடையில் தலைகீழானது தலைகீழானது இதை நம்ம திரையில பெறலாம். கதிர்கள் அதுவாக சந்திக்குது, அதனால மெய்பிம்பம் ஒரு சிறுத்து. சரியா? இது ரெண்டாவது. மூணாவது பொருளை 2F வைப்போம். சரியா? மூணாவது பொருள் 2F
அப்ப பொருள் 2fல இருந்து ஜெனிச்சினா அப்படியே பொருள் 2fல இருந்து ஜெனிச்சினா நான் கோட்டை கேக்குறேன் தலைமை ஏத்துக்கறேன் சரி இதுல f 2f நான் இதுல f நான் 2f கிரல இல்ல என்ன 2f தான் மெம்பர் வரும் பொருள் 2f என்ன மெம்பர் 2f ல வரும் நான் மோட் தான் கிரறேன் நீங்க சரியா அக்யூரி போட்டு பாத்துறீங்க என்ன சரி அப்படி 2f ல வரும் இப்ப மூலமாக கதிர் சமாந்தரமா போற கதிர் f குள்ளால முடியும் f குள்ளால வருவார் மூலமாக கதிர் இரண்டாவது கதிர் ஒளியியல் மையத்துக்குள்ளால முறிவடையாம போவார் ஒளியல் மையத்துல முறிவடையாம போவார் ஆகவே இது சந்திக்கிற இடத்துல பிம்பம் உருவாகும் இது சந்திக்கிற இடத்துல பிம்பம் உருவாகும் நான் இந்த கதிரை உள்ளாகிக்கிறேன் நேராகிக்கிறேன் ஆகவே இன்னைக்கு பிம்பம் இங்க உருவாகும் இது எஃப் இது 2F இது எஃப் இது 2F ஆகவே 2Fல பொருளை வச்சு என்ன அப்படியா 2Fல பொருளை வச்சு என்ன பிம்பம் 2Fல உருவாகும் பொருளை அதே அளவுக்கு இருக்கும் பொருள் அளவுக்கும் தலைகளாயிருக்கும் மெய்யாக இருக்கும் ஆகவே பிம்பம் 2Fல் பிம்பம் 2Fல் தலைகீழானது தலைகீழானது மெய்யானது மெய்யானது பொருளளவானது பொருளளவானது சரியா ஆகவே பொருள் 2Fல இருந்துச்சுன்னா பிம்பம் சரியா 2Fல உருவாகும் நாலாவது போவோம் நாலாவது 2Fக்கும் Fக்கும் இடையே பொருள் நாலாவது பொருள் 2F, F க்கு இடையில் அப்ப இது இல்லை பிள்ளையார் இது F இது 2F அதே போல இங்கால F இங்கால 2F இப்ப பொருள் வந்து இவ்வளவு இங்க போகுது ரெண்டுக்கும் இடையில ஆப்ஜெக்ட் சரி அப்படி இப்ப நான் மூலாவது கோட்டை சமாந்தரமாக இருக்கிறேன் ஏன் மூலாவது அச்சையற் கதிர் ஆகவே இது எஃபிக்குள்ள போகும் எஃபுக்குள்ள போகும் ரெண்டாவது கதிர் ஒளியியல் மையத்துக்குள்ள போகும் அப்ப ஒளியல் மையத்துக்குள்ள போனா இங்க பிம்பம் உருவாகும் இவ்வளத்துல இது பொருள் 2Fக்கு வெளியே இருந்தா பிம்பம் எஃப்க்கும் 2Fக்கும் இடையில உருவான மாதிரி பொருள் 2Fக்கும் எஃப்க்கும் இடையில இருந்தா பிம்பம் 2Fக்கு வெளியே உருவாகும் தலைகீழானது மெய்யானது தலைகீழானது மெய்யானது உருப்பெருத்து சரியா ஆகவே பிம்பத்தின் இயல்புகளை பார்த்தோம்னு சொன்னா பிம்பத்தின் இயல்புகள் பிம்பம்
விம்பம் 2F க்கு அப்பால் விம்பம் 2F க்கு அப்பால் தலைகீழானது உருப்பெருத்தது தலைகீழானது மெய்யானது உருப்பெருத்தது ஆகவே 2F க்கு மெஃப்க்கும் இடையில பொருள் இங்க இமேஜ் இப்ப நாம அடுத்தது பார்க்க போறோம் இல்லையா பொருள் F ல அஞ்சாவது பொருள் F இல் பொருள் F இல் வைச்சு அமைச்சினாம் இல்லையா F இல் சிதாவில் F இல் அப்பா பொருள் F இல் வைச்சு அமைச்சினா மூலாவது கதிர் தலைமை அச்சுக்கு சமாந்திரமாக வருவர் தலைமை அச்சுக்கு சமாந்திரமாக வந்து எஃப்க்குள்ள போவர் செந்தாவது கதிர் ஒளியியல் மையத்துக்குள்ள போகும் இந்த ரெண்டு கதிரும் சமாந்திரமாக இருக்கும் பிள்ளையால் இன்னாலையும் சந்திக்க மாட்டா பின்னாலையும் சந்திக்க மாட்டா நாம தொலைகாட்டி பார்க்க கூட விருதி பிம்பத்தை நாம் முடிவில் இருப்போம் அந்த டைம்ல நிறைய பேர் இதை மெய்ய மாயமானு சொல்றது ஆனா பாஸ்ட் குரோத நம்ம வந்துருக்கி நாம கண்ணை இஞ்சால வச்சு பார்த்தோம்னு சொன்னா நாம கண்ணை இஞ்சால வச்சு பார்த்தோம்னு சொன்னா இங்க உருவாக பிம்பம் வந்து மாய பிம்பமாக இருக்கும் விருதி பிம்பம் மாயமாக இருக்கும் ஆகவே நாம பிம்பம் வந்து முடிவிலியில் பிம்பம் முடிவிலியில் முதலாவது இரண்டாவது ரெண்டாவது நமக்கு இங்க இந்த விருதி பிம்பம் பிள்ளையால் இவர் மாயமானது மாயமானது நமக்கு இது நமக்கு இது ரெண்டையும் தான் நமக்கு இங்க செல்லலாம் சில பிள்ளையார் ஆகவே இவர் அப்படியே முடிவிலக்கி விருதி பிம்பம் பெற்றுள்ளார் சில பிள்ளையார் நாம அடுத்ததை பார்ப்போம் அடுத்தது பார்ப்போம் பிள்ளையார் பொருள் எஃப்க்குள்ள ஆறாவது பொருள் எஃப்னுள் எஃப் எஃப் சில பிள்ளை அப்ப பொருள் வந்து எஃப்க்குள்ளே சரியா அப்ப சமாந்திரமாக இருக்காது எஃப்க்குள்ள போகும் சரியா ஒளியல் மையத்துள்ள வாழ்க்காது இப்படி வரும் இப்ப இந்த கதிர் வந்து விரிகாற்று ஆகவே இவர் சந்திப்பார் இதன் பின்னால நீட்டினார் பின்னால நீட்டினா சந்திப்பார் ஆகவே இது பொருள் ஆப்ஜெக்ட் பிம்பம் உருவாகும் இங்கே ஆகவே கதிர்கள் அதுவாக சந்திச்சா மெய் பிம்பம் நாம பின்னால் நிட்டு சந்திச்சா மாய பிம்பம் இங்கே மெய்ப்பொருளுக்கும் மாய பிம்பம் உருவாகுது உருப்பெருத்தது நிமிர்ந்தது சில பேர் நமக்கு தானம் செய்யலாம் இதுக்குள்ள வந்துச்சுன்னா பின்னுக்கு ஆகவே பிம்பம் எஃப்குள்ள வைக்க முடியும் பின்னுக்கு தானம் வரா நாம பார்க்காம சொல்றது சரி அப்படியா எஃப் ஆகவே
நமக்கு பொருள் பிம்பம் பிம்பம் மாயமானது மாயமானது உருப்பெருத்தது நிமிர்ந்தது. அது நிமிர்ந்தது சரி அப்படியா மாயமானது நிமிர்ந்தது. இவ்வளவு நாம குவிவு வில்லை பாதனம் எல்லாம் படுத்தது குழிவு வில்லையின் எந்த நிலைமைக்கும் ஒரே ஒரு பிம்பையுள்ளாக இருக்கும். ஏழாவது குழிவு வில்லைக்கு குழிவு வில்லைக்கு தெரியல. இதுல எஃப் நான் பொருள் ஒன்றை இப்படி வைக்கிறேன். அப்ப மூலாவது கதிர் வந்து என்ன செய்ய முடியும் அப்படியால் மூலாவது கதிர் வந்து சமாந்தரமாக போகும். சமாந்தரமாக போயிட்டு அப்படியா சமாந்தரமாக வாழ கதிர் என்ன செய்ய முடியுதுன்னா ஒளியல் மைய இது குவிவு வில்லையில சமாந்தரமாக வாழ கதிர் குவியத்தை நோக்கி போறாப்பல குழிவு வில்லையில குவியத்தில இருந்து வாழ மாதிரி விரிவடைவர். ஒளியல் மையத்தில் வாழ போற கதிர் அப்படியே போகும் முறிவடையாம முடிவடையாம அப்படியே போவார். ஆகவே பிம்பம் உருவாக விவரத்தில் இது ஆப்ஜெக்ட் இது இமேஜ். ஆகவே பிம்பம் வந்து உருச்சிருத்த நிமிர்ந்ததாக மாயமாக இருக்கு. நாம் நின்று தன் சந்திக்க வச்சோம் பிம்பம் மாயமானது பிம்பம் மாயமானது மாயமானது உருச்சிருத்தது நிமிர்ந்தது. இந்த இயல்பிக்கிறார் இந்த இயல்பு குழிவு வில்லையில மெய்ப்பொருளின் மெய்ப்பொருள் மெய்ப்பொருள் மெய்யா இருக்கணும் இருந்தா எல்லா நிலைமைக்கும் இதே இயல்பு இருக்கும். குழிவு வில்லையில் குழிவு வில்லையில் எல்லா மெய் பொருள் பொருள் மெய்யாகும் மெய்ப்பொருள் நிலைமைக்கும். ஆகவே குழிவு வில்லையில பொருள் மெய்யா இருந்தா எல்லா நிலைமைக்கும் இது செல்லுபடியாகும். சரி அப்படியா மாயப்பொருள் வந்தா போரசைப்பா பிரிக்கு. ஆகவே இவ்வளவு உலகிலிருந்து பிள்ளையா நாம் அடுத்த செப்டருக்கு போவோம். அடுத்த பாட்டு இதுல பாருங்க பிள்ளையால் இவ்வளவு நேரம் நாம பார்த்தது ஏழு நிலைமைகள் பார்த்தோம். இந்த ஏழு நிலைமைகள்ல பொருள்ல ஒவ்வொரு தானத்துக்கும் பிம்பத்துல தானத்தை பார்த்தோம். அதை நம்ம எப்படி பார்த்தோம் பிள்ளையால் கோடுதுறி பார்த்தோம். அளவுடைக்கு ஏற்ப கோடுதுறி சரியாகினான் கண்டோம். ஆனால் எல்லா நிலைமையிலையும் நமக்கு கோடுதுறிக்கு நிக்கலாம் பிள்ளையால் கோடுதுறிக்கு நிக்கலாது. அந்த நிலைமைகள்ல நமக்கு நாம எதை நாடுகொண்டீங்க அப்படின்னா ஒரு சமன்பாடு ஒன்று தேவைப்படும் இல்லையா. அந்த சமன்பாட்டை நான் சொல்றேன் வில்லை சமன்பாடு அல்லது வில்லை சூத்திரம் சொல்றேன். வில்லை சமன்பாடு வில்லை சமன்பாடு இப்ப நான் அந்த வில்லை சமன்பாட்டை பார்க்க போறோம் சரியா இல்லையா. நான் சிம்பிளாக்குறோம் இல்லையா நடுவதற்கு இது வில்லை சரியா இல்லையா. இது குவியம் இங்கால ஒரு குவியம் சரியா இல்லையா. இப்ப நான் எஃப்க்கு வெளியில மெய்ப்பொருளுக்கு மெய்பிம்பம் எடுக்க போறோம். மெய்ப்பொருளுக்கு மெய்பிம்பம் எடுத்த நினைச்சேன்னா
இது படுகதிர், இது பொருள். இது அப்படி இந்த பொருள்ல பிம்பம் எங்க உருவாகுறாங்க, இது படுகதிர் எஃப்க்குள்ளால வருவார். இன்னொரு கதிர் ஒளியில் மேல் வளர்வார். சரி அப்படியா, இப்ப இவரை நான் ஆப்ஜெக்ட் எடுக்கேன், இவர் ஏ, இது இமேஜ். இது இமேஜ், இதை நான் பி எடுக்கேன். இந்த பாயிண்ட் எஃப், இந்த பாயிண்ட் வந்து எஃப். சரியா, இதுல ஏ பி நமக்கு இந்த பாயிண்ட் வந்து ஒளியல் மையம் பி, ஒளியல் மையம் பி. நமக்கு சி வந்து வளையமயம் அமைதிரும். ஆகவே இதை நான் டி என்று சரியா எடுக்கேன். சரி அப்படியா, டி என்று எடுக்கேன். இப்போ இதில் பார்த்து எடுத்துனா பிள்ளையால் இந்த கதிர், நமக்கு கதிர் கதிர் அம்புக்குறிகள் முக்கியம். இந்த கதிர், இந்த கதிர் இப்படியே வாரார், இங்க வரைக்கும் வாரார், இங்க வரைக்கும் வாரார். இது தலைமையாச்சு. ஆகவே இந்த முக்கோணம், முக்கோணம் ஏஓபி, முக்கோணம் ஏஓபி இயல் பொத்தது, இயல் பொத்தது முக்கோணம் பிஐ பிஐபி. இந்த இந்த முக்கோணமும் இந்த முக்கோணமும் இயல் பொத்தது முக்கோணம் பிஐபி பிம். இது அப்படி அப்படி என்றால் இந்த தூரத்திங்கு இந்த தூரம் சமன், இந்த தூரத்திங்கு இந்த தூரம் இல்லையா, இயல் பொத்த முக்கோணிகள் இயல்புகள். ஆகவே நான் ஓபி இங்கு பிஐ சமன், ஓபி இங்கு பிஐ சமன், ஓபி இங்கு பிஐ சமன், ஏஓ இங்கு ஐபிஐ இல்லையா, ஏஓ இங்கு ஐபி. இந்த பக்கத்தின் கீழ் இந்த பக்கம் சமன், இந்த பக்கத்தின் கீழ் இந்த பக்கம் இயல்பது. இதே போல நான் இன்னொரு முக்கோணம் எடுக்க போற முடியாது. இந்த முக்கோணம் இந்த பிடிஎஃப்பும் பிஐஎஃப்பும் இதே போல், இதே போல், இதே போல முக்கோணம் பிடிஎஃப் இயல்பது முக்கோணம் பிஐஎஃப், பிஐஎஃப் முக்கோணம் பிஐஎஃப். இது ரெண்டும் ஏற்படுத்ததுங்கிற தலைப்புள்ளையால் நான் நான் பிஎஃப் இங்கில் எஃப்ஐ சமன், பிஎஃப் இங்கில் எஃப்ஐ சமன், பிஎஃப் இங்கில் பிஎஃப் இங்கில் எஃப்ஐ சமன், பிடி இங்கில் பிஐஐ இல்லையா, பிடி இங்கில் பிஐ. இந்த தூரத்திங்கள் இந்த தூரம் சமன், இந்த தூரத்திங்கள் இந்த தூரம். ஆகவே ஆனால் பிடி சமன் ஏஓ இல்லையா, பிடி சமன் ஏஓ, பிடி சமன் ஏஓ, பிடி சமன் ஏஓ. இது நமக்கு என்ன, ஆகவே இதை பாருங்க பிள்ளையா, நமக்கு ஐபி பிஐ ஐபி ரெண்டு மூணு தான். நான் இந்த ஐபி பிஐ ரெண்டு மூணு அல்ல ஐபி ரெண்டு மூணு தான் அதில் ஐபி ரெண்டு மூணு தான் நான் இதை ரெண்டையும் உண்டாக்கும் ஐபி. சரி அப்படியா, பிடி சமன் ஏஓ. இப்போ இங்கே பார்த்து நினச்சுன்னா அப்படியா, இங்கே பார்த்து நினச்சுன்னா நமக்கு ஏஓ இங்கு ஏஓ இங்கு ஐபிங்கிறதும், ஏஓ இங்கு ஐபிங்கிறதும், பிடி இங்கு ஐபிங்கிறதும் சமன். ஏ பிடி சமன் ஏஓ, பிடி சமன் ஏஓ. ஆகவே நமக்கு என்ன பலன் மனுஷனா பிள்ளையா, பிடி சமன் ஏஓ. அப்போ அதுலேருந்து நாம் என்ன செய்யலாம் சொன்னால், ஏஓ இங்கு ஐபிங்கிறதும், ஏஓ இங்கு ஐபிங்கிறதும், ஏஓ இங்கு ஐபி சமன், ஏஓ இங்கு ஐபி சமன், பிடி இங்கு ஐபி. ரெண்டையும் ஐபி அதை பிரிச்சிங்க, ரெண்டையும் ஐபி அதை பிரிச்சிங்க. ஆகவே ஓபி இங்கு பிஐ சமன், பிஎஃப் இங்கு எஃப்ஐ ஐயா. இப்போ இது ரெண்டும் சமனங்கிறதுனால ஒன்று சமன் ரெண்டு, அதில் இருந்து ஒன்று சமன் ரெண்டுல இருந்து ஓபிங்கள் பிஐ சமன், ஓபிங்கள் பிஐ சமன், பிஎஃப் இங்கு எஃப்ஐ.
TF'ingil FI. Şimdi yapıyor. İppe, nan FI yapıyor diye de lanmanız ne? FI saman, FI saman, PI minus PFI ya, FI gibi payla. Apa ya OP, ya ben an kurgu böyle geliyor. OP, OP into FI saman, saman PF into PI. இதுல நமக்கு OP என்ற ஆரம்பிச்சனா புள்ளியால் P ல இருந்து பொருளைக்கிற தூரம் OP என்றது P ல இருந்து பொருளைக்கிற தூரம் PF என்றது குவிய தூரம் PI என்றது P ல இருந்து பிம்பமிக்கிற தூரம் ஆனா FI என்றது ஒண்ணுக்கு முதலாவது தூரம் தூரம் அது நமக்கு தேவைப்படைய மாட்டாங்க ஆகவே இந்த FI நாம PI ல இருந்து PF கழிக்கிறதுலாம் இல்லையா அப்ப OP தர PI minus PF அதான் FI அது சமன் PF தர PI இப்ப விருப்பம் இல்லையா அடைப்ப OP தர PI minus OP தர PF அது சமன் PF தர PI இப்போ நாம என்ன செய்ய முடியும் அப்படியால் எல்லாத்தையும் OP PI OP PI PF ஆல பிரிப்போம் எல்லாத்தையும் அப்ப எல்லாத்தையும் O பிரிக்க போறேன் அரனை பிரிக்க போறேன் OP தர PI தர PF அப்ப எல்லாத்தையும் OPR, PIR, PF ile bir numara var. İdile OP, PIR mi ki? İdile PF ile. Abi ondingil PF. Pirita mı diye na? Ondingil PF minus. İdile OP mi ki? PF mi ki? PIR ile. Abi ondingil PI. Adı saman. PF mi ki? PIR mi ki? OP ile. OP ile. ஆகவே நான் ஒண்டிங்கில் OP பிளஸ் ஒண்டிங்கில் PI சமன் ஒண்டிங்கில் PF சரியாவல ஒண்டிங்கில் PF இப்போ நான் செஞ்ச அவ்வளவு என்ன நினைச்சீங்க இதுல நான் இவ்வளவு நேரமும் செஞ்சது என்ன நினைச்சேனா ஏற்பட்ட முக்கோணங்களை பாவிச்சு தூரங்களை கண்டுபிடிங்க தூரங்கள் அப்ப இதுல இருந்து ஒண்டிங்கில் OP சக ஒண்டிங்கில் PI சமன் ஒண்டிங்கில் PF இப்போ இத எடுத்துட்டேன் இப்போ இத கேள்வியில பாவிக்கிறோம்னு சொன்னா நமக்கு குறி வழக்கங்கள் உதவப்பட முடியல சைன் கன்வென்ஷன்ங்கிறது அந்த சைன் கன்வென்ஷன்ங்கிறது எல்லாத்துக்கும் நியமமாக நிற்கும் ஆகவே நமக்கு எக்ஸாம்ல வரக்கூடிய ஸ்பெஷலாஜர் புதிய தேக்காட்டின் குறி வழக்கு பழைய தேக்காட்டின் குறி வழக்கு சரி படிச்சுப்பாங்க நமக்கு மொத்தமா பழைய தேக்காட்டின் குறி வழக்கு தண்ணிக்கு அது என்னன்னு சொன்னா அப்படியா ஃபர்ஸ்ட்க்கு நான் இதை மார்க் பண்றேன் முதலாவது இவர் ஆரம்பிச்சுனா பிள்ளையார் பொருள் தூரம் இந்த தூரம் வீக்கிற பிள்ளையார் இந்த தூரம் பொருள் தூரம் இந்த தூரம் வீக்கிற பிள்ளையார் இந்த தூரம் குவிய தூரம் இந்த தூரம் விம்ப தூரம் அப்ப பொருள் தூரம் U குவிய தூரம் F விம்ப தூரம் V ஆனா இதை பாவிக்கிறதுக்கு ஒரு முறை ஒன்று இருக்கு அது என்ன பிள்ளையார் குறி வழக்கு என்ன சொன்னா குறி வழக்கு குறி வழக்கு இப்ப நான் குறி வழக்கு சொல்ல போறேன் குறி வழக்கு குறி வழக்கு குறி வழக்கு மூலா குறி வழக்குல ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்கு மூலாவது பாயிண்ட் என்ன சொன்னா தூரங்கள் யாவும் ஒளியியல் மையத்தில் இருந்தால் காண்பிக்கப்படும் ஆகவே இதுல இருந்தாலும் இங்கால வரக்குள்ள இடப்பாக்கம் வரும் அங்கால போகக்குள்ள வலப்பாக்கம் போகும் அப்ப தூரங்கள் யாவும் ஒளியியல் மையத்தில் இருந்து அளக்கப்படும் தூரங்கள் யாவும் ஒளியியல் மையத்தில் இருந்து அளக்கப்படும் மையத்தில் இருந்து அளக்கப்படும் இரண்டாவது நான் என்ன சொல்லிக்கிறேன் இரண்டாவது
படுகதிரின் திசையிலான தூரங்கள் மறை எதிரான தூரங்கள் பிளஸ் அப்ப படுகதிரின் திசையில திசை உள்ள இந்த திசை இந்த திசை. ஆகவே நான் யூவை அளக்கணும் படிச்சேன்னா ஒளியல் மையத்திலிருந்து அளக்க ஆரம்பித்து படுகதிருக்கு எதிரான திசையில வரணும். ஆகவே இங்க யூ வந்து பிளஸ். ரெண்டாவது என்ன நடக்க போகுது அப்படியா, ரெண்டாவது வி வந்து நான் ஒளியல் மையத்திலிருந்து படுகதிரின் திசையில் அளக்கணும், அதனால வி மைனஸ். இந்த நிலைமைக்கு இந்த குவியம் நான் எக்டிவ்லைக்கு இந்த குவியத்தை நான் யூஸ் பண்ணலை அப்படியா, இந்த குவியத்தை நான் யூஸ் பண்ணலை. ஆகவே இந்த குவியம் இருக்கிறதுனால நமக்கு என்ன நடக்க போகிறது அப்படியா, நான் ஒளியல் மையத்திலிருந்து இந்த குவியம் எடுத்து அளப்பேன், அது மைனஸில் இருக்க போகும். அப்போ படுகதிரின் திசையிலான தூரங்கள் மறையண்டா ஒளியல் மையத்திலிருந்து படுகதிர திசையில் அளந்த நினைச்சுனா அது மறை, படுகதிரிக்கு எதிர் திசையில் அளந்த நினைச்சுனா அது நேர். அப்போ படுகதிரின் திசையில் அளக்கப்படும் தூரங்கள் படுகதிரின் திசையில் அளக்கப்படும் தூரங்கள் மறை, எதிர்த்திசையில் அளக்கப்படும் தூரங்கள் நீர். இப்ப இந்த கேஸ பார்த்த மனுஷன் அப்படியால் நமக்கு இந்த கேஸ்ல நமக்கு என்ன விருப்பம் வந்து அப்படியால் இந்த கேஸ்ல யூ வந்து நேரா. அப்ப இந்த கேஸ்ல யூ வந்து நேர். நாம இப்படி போடுவோம், இந்த கேஸ்ல ஓபி சமன் பிளஸ் யூ. அப்ப நான் கூட தருகிறேன் ஓபி சமன் பிளஸ் யூ, பிஐ சமன் என்ன காரணம் திசையில வாரதுனால மறை, பி எஃப் சமன் மறை எஃப் என்ன காரணம் மனுஷன்னா படுகதிரின் திசையில வாரதுனால மறை. இப்ப பிரதிட்ட மனுஷன்னா ஒன்றிங்கில் ஓபிக்கு பதா என்ன பண்ணலாம் அப்படியா, இதெல்லாம் சும்மா இங்க ஓபி பி எல்லாம் உண்டு என்ன காரணம் மனுஷன்னா இது ஜோமெட்ரி நமக்கு இது செல்வாக்கு செலுத்த மாட்டோம். அப்ப ஒன்றிங்கில் ஓபிக்கு பதா நமக்கு என்ன வர போறது அப்படியா, ஒன்றிங்கில் யூ வரும் பிளஸ் ஒன்றிங்கில் பிஐக்கு பதா என்ன வர போறது அப்படியா, ஒன்றிங்கில் மைனஸ் பி, அது சமன் ஒன்றிங்கள் பிஎஃப் அப்படியாது ஒன்றிங்கள் மறையா. இதுல எல்லாத்தையும் மைனஸ் ஆக கிடைக்கிறாங்க இறுதி சாம்பாடு என்ன அப்படியா, ஒன்றிங்கள் பி மைனஸ் ஒன்றிங்கள் யூ அது சமன் ஒன்றிங்கள் எஃப். ஆகவே எனக்கு இறுதி சாம்பாடு வரும் பிள்ளையால் ஒன்றிங்கள் பி மைனஸ் ஒன்றிங்கில் யூ அது சமன் ஒன்றிங்கில் எஃப். இது குறி வழக்கு பாவித்து புறப்பட்ட சமன்பாடு. நாம கேள்விகள் பாவிக்கொள்ள பிள்ளையால் குறி வழக்க பாவித்து தான் இதுக்கு விடைபெறும் விளைஞ்சா பிள்ளையார் விடைபெறும். ஆகவே இவ்வளவு தான் பிள்ளையார் வில்லை சமன்பாடு இருக்கிற முக்கியமான விஷயங்கள் சில பிள்ளையார் முக்கியமான விஷயம் இவ்வளவு ஃபுல்லா வழங்கி எடுத்துக் கொள்ளுங்கள். இதுதான் இந்த சமன்பாடு பெற்ற போது தான் இது இவ்வளோத்தையும் மழை எடுத்துக்கொள்ளும் பிள்ளையாட்டு. இது அழைப்பா பிள்ள இதுல நான் உதாரணத்தை சொல்ல பிள்ளையார் குவிய நீளம் ஒரு குவியோவில்லைக்கு உதாரணமாக ஒரு குவியோவில்லைக்கு நான் குவியோவில்லை பாவிக்கேன். குவிய நீளம்
30 சென்டிமீட்டர் குவிய நீளம் 30 சென்டிமீட்டர் நான் 30 கடங்குறாரு 30 வி குவிய நீளம் 10 சென்டிமீட்டர் நான் வில்லைக்கு முன்னாலே 30 சென்டிமீட்டர் உள்ளபடி வெச்சிருக்கேன் வில்லைக்கு முன்னாலே 30 சென்டிமீட்டர் தான் வில்லைக்கு முன்னால் 20 சென்டிமீட்டர் இருப்பமே இப்போ பொருள் தூரம் 20 சென்டிமீட்டர் இப்போ கேள்வி என்னன்னா விம்பத்திர தூரத்தை கேட்டிருக்காங்க என்ன காரணம் U வந்து ஒளியல் மையத்திலிருந்து எதிராக போகுது F வந்து U வந்து நேர் 20 பொருள் தூரம் நேர் 20 குவிய நீளம் மறை 10 இது குவி வில்லைன்றதுனால குவிய வில்லைக்கு குவிய நீளம் மறையில வரும் குழிவு வில்லைக்கு நேரில் வரும் இப்போ இதை கொண்டு இதில் போட்ட நினைச்சுன்னா ஒன்றிங்கள் வி மறை ஒன்றிங்கள் 20 சமன் ஒன்றிங்கள் வி மறை ஒன்றிங்கள் 20 சமன் குவிய நீளம் மறை ஒன்றிங்கள் 10 மறை ஒன்றிங்கள் 10 இப்போ இது இங்கால போயிட்டேன்னா இது இந்த போயிட்டேன்னா மறை 2 20 பிளஸ் 1 20 ஆகவே மறை 1 20 அப்போ 1 வி சமன் மறை 1 20 வி சமன் மறை 20 ஆகவே வில்லைக்கு அங்காது வில்லைக்கு அண்ணாளு சிறப்பு இதில் ஷோர்ட் மேலே டிசி மேல் எல்லாமே பிடிச்ச இடங்கிறது டியூட்லையும் பார்த்துக்கிட்டும் பாஸ் பேப்பர்லையும் பார்ப்போம் இது உங்களுக்கு பிரதிபத்துக்காக நடத்தது எப்படி நாம் குறிவழக்கை பாவித்து இந்த சமன்பாடு எடுத்தோமோ அதே போல் ஒவ்வொரு நிலைமையிலையும் நாம் குறிவழக்கை பாவித்து தான் ஆன்சர் எடுக்கணும் அப்போ பெருமானம் பிரதிபில் கூட குறிவழக்கை பாவித்து தான் ஆன்சர் எடுக்கணும் குறிவழக்கு இல்லாமல் எக்ஸாமில் ஆன்சர் எடுக்கிற முறைக்கு அது எம்சிக்யூக்கு செய்யலாம் அதையும் பார்ப்போம் இப்போ நம்ம அடுத்து ஒன்று பார்ப்போம் பிள்ளைகள் என்ன நடந்தது இந்த படத்தை நான் அழிக்கல அடுத்து நம்ம பார்க்க போகிறது உருப்பெருக்கம் இதை அழிக்க சரி அடுத்தது நான் இதே படத்தை செய்ய போகிறேன் உருப்பெருக்கம் உருப்பெருக்கம் இந்த உருப்பெருக்கம் உருப்பெருக்கம் எம் எதுக்கு சமநாய்க்கு மனுஷனாப்பிள்ளையால் எத்தனை மடங்கால் உருப்பெருக்கம் மடங்குறோம்னா பிம்பத்தின உயரத்தை பொருள் உயரத்தால பிரிக்கும் அப்ப எச்சோ அப்போ பிம்பத்தில் உயரத்தை பொருள உயரத்தால் பிரித்த மனுஷன்னா நமக்கு உருப்பெருக்கம் வரும் உருப்பெருக்கம் வரும் இப்போ நாம் என்ன செய்ய போகிற மனுஷனா பிள்ளையா இப்போ நாம் என்ன செய்ய போகிற மனுஷன்னா எச்ஐங்கள் எச்சோ இப்போ வீரசம முக்கோணத்தை பாவித்த மனுஷனா பிள்ளையா இதில் எச்ஐங்கள் எச்சோவுக்கு பதிலாக பிஐங்கள் ஓபியை பாவிக்கலாம் இல்லையா இது சமயம் பிஐங்கள் ஓபி ஆகவே பிம்பத்தூரத்தீங்கள் பொருள் தூரம் எம் சாமன் பிம்பத்தூரத்தீங்கள் பொருள் தூரம் சரி அப்படியா இவ்வளவும் பிம்பத்தூரத்தீங்கள் பொருள் தூரம் இதான் இப்போ நமக்கு இவ்வளவும் உங்களுக்கு ஃபுல்லாக வழங்கிக்கும் இல்லையா இப்போ நாம் இந்த வில்லைகளில் அந்த கடைசி பகுதிக்கு போகிறோம் வில்லைகளை கடைசி பகுதிக்கு போகிறோம் அதான் அந்த தொட்டு கொண்டிருக்கிற ரெண்டு வில்லைகளில் சேர்மானம் தொட்டு கொண்டிருக்கும் இரு வில்லைகளின் வில்லை சேர்மானம் இரு
மெல்லிய வில்லைகளின் சேர்மானம் சேர்மானம் தொட்டு கொண்டிருக்கும் இரண்டு மெல்லிய வில்லைகளின் சேர்மானத்தை பார்க்க போறேன். இதில் இதர குவிய நீளம் F1, இதர குவிய நீளம் F2. சரி, அப்படியா F2. இதில் நான் இவ்வடத்தில் ஒரு பொருளை வச்சுக்கேன், ஆப்ஜெக்ட். இவ்வடத்தில் ஒரு பொருளை வச்சுக்கேன். சரி, அப்படியா இது இதனால F1னால இங்கே F இது ரெண்டும் தொட்டு கொண்டிருக்கிறதால அப்படியா இதுவும் இதுவும் ஒரே தூரமாக கருதப்படும். இரண்டும் எவ்வளோ தூரமாக கருதப்படும். ஆகவே பொருள் தூரம் வந்து U. இப்ப இதன் காரணமாக மூலாவது வில்லையின் காரணமாக உருவாகிற பிம்பம் வந்து நான் குவியத்துக்குள்ளே உருவாகிற பிம்பம் வந்து I1. ஆகவே இந்த தூரம் வந்து மூலாவது பிம்ப தூரம். இப்ப ரெண்டாவது வில்லை என்ன செய்யணும்னு சொன்னாப்பிள்ளையால் இந்த I1 பொருளாக கொண்டு அவர் இறுதி பிம்பத்தை உருவாக்குவார், அதான் I2. அப்ப மூலாவது வில்ல ஓவி பிம்பத்தை இங்க கொண்டு வரும், ரெண்டாவது வில்ல இதர பிம்பத்தை இங்க கொண்டு வரும். ஆகவே இது V2, இதான் இறுதி. I என்ன போடும், இதான் இறுதி, இதான் இறுதியானது. இப்ப நான் என்ன செய்யலாம், இது மூலாவது வில்லை, இது ரெண்டாவது வில்லை. நான் வில்லை சமன்பாட்டை பார்க்க போறேன். ஒட்டுமொத்தமா மொத்த வில்லைக்கும் குவிய நீளம் F ஆகிக்க போது, இறுதி பிம்பம் V ஆகிக்க போது, ஆரம்ப பொருள் தூரம் U ஆகிக்க போது, பொருள் தூரம் U, இறுதி பிம்ப தூரம் V, ஒட்டுமொத்த குவிய நீளம் F ஆக இருக்க போது. சரி, அப்படி இப்ப நான் மூலாவது வில்லைக்கு பாவிக்கேன். மூலாவது வில்லைக்கு ஒன்றிங்கில் V சாய ஒன்றிங்கில் U சமன் ஒன்றிங்கில் F பாவிக்க போறேன். அப்ப மூலாவது வில்லைக்கு பாவிச்சு அப்படியால் இதுல எதிர் திசையில் வரப்போகுது. ஆகவே யூவும் பிளஸ் வியும் பிளஸ் எஃப் மட்டும் மைனஸ். சரி, அப்படியா எஃப் மட்டும் மைனஸ். ஆகவே ஒன்றிங்கில் வி சயம் ஒன்றிங்கில் யூ சமன் ஒன்றிங்கில் யூ சமன் மைனஸ் ஒன்றிங்கில் F1 ஒன்றிங்கில் V1. அப்போ பிம்பத்தூரம் ஒன்றிங்கில் V1, பொருள் தூரம் யூ, குவிய நீளம் F1. சரி, அப்படியா F1. இப்போ ரெண்டாவது வில்லைக்கு பாவிக்க போகிறோம். ரெண்டாவது வில்லைக்கு பாவித்த நினைச்சுன்னா பிள்ளையார் இதே வில்லை சமன்பாட்டை பாவித்த நினைச்சுன்னா இறுதி பிம்ப தூரம் பிளஸ் ஒன்றிங்கில் V, பொருள் தூரம் V1, இதை பொருளாக கொண்டு பிம்பம் இங்க வருது ரெண்டாவது வில்லை, மைனஸ் ஒன்றிங்கில் V1, அது சமன் மைனஸ் ஒன்றிங்கில் F2. குவிவு வில்லைக்கு குவிய தூரம் வந்து மைனஸ் தவிர மைனஸ் F2. இப்ப இது ரெண்டையும் கூட்டுவோம் பிள்ளையார், ஒன்று சக ரெண்டு ஏபி என்று போறாங்க, மூலா ரெண்டு இதை வந்துட்டு ஏ சக பி. அப்ப ஏஐ பியையும் கூட்டுவோம். ஏ சக பியை கூட்டின மட்டும் பிள்ளையார் ஒன்றிங்கில் V1 மைனஸ் ஒன்றிங்கில் V1 கேன்சல் ஆகிட்டேன்னு சொன்னா ஒன்றிங்கில் வி மைனஸ் ஒன்றிங்கில் யூ சமன் மைனஸ் ஒன்றிங்கில் F1 மைனஸ் ஒன்றிங்கில் F2 சரி வர மைனஸ் ஒன்றிங்கில் F1 மைனஸ் ஒன்றிங்கில் F2 சரி வர இதில் நமக்கு யூவிஎஃப் வச்சு இறுதி வில்லை சம்பாடுதான் வந்துச்சுன்னா பாருங்க, யூவிஎஃப் வச்சு இறுதி வில்லை சம்பாடுதான் வந்துச்சுன்னா ஒன்றிங்கில் இறுதி பிம்பம் வி பிம்பத்தூரம் வி மைனஸ் ஒன்றிங்கில் யூ சமன் வில்லை சேர்மானத்துக்கு மைனஸ் ஒன்றிங்கில் F. ஆகவே இது ரெண்டையும் இப்போ ஒன்றிங்கில் வி சாய ஒன்றிங்கில் யூ ஒன்றிங்கில் வி சாய ஒன்றிங்கில் யூ ஆகவே இது ரெண்டும் சமன் மொழிதா பிள்ளையார். அப்போ இதை நான் சி என்று இருக்கேன், இதை நான் டி என்று சொல்லியிருக்கேன். அப்போ சி சமன் டி என்றதுனால சி சமன் டி என்றதுனால மைனஸ் ஒன்றிங்கில் F சமன் மைனஸ் ஒன்றிங்கில் F1 மைனஸ் ஒன்றிங்கில் F2 எல்லாம் மைனஸையும் வெட்ட கரைக்கணும்னா பிள்ளையார் ஒன்றிங்கு எஃப் சமன் ஒன்றிங்கு எஃப் 1 சாக
ஒன்று இங்கு லெஃப்ட் இது குறிவாள கூட வந்து சமம்பாடு. ஆகவே ரெண்டு மெல்லிய வில்லைகள் தொட்டு கொண்டிருந்தால், ரெண்டு மெல்லிய வில்லைகள் தொட்டு கொண்டிருந்தால் நமக்கு விளைவு சேர்மானம் ஒன்றிங்கு லெஃப்ட் செவன், ஒன்றிங்கு லெஃப்ட் ஒன்ஸ் ஆக ஒன்றிங்கு லெஃப்ட் டூன் சரி வரும். இதை பிறகு கூட குவியூ வில்லைக்கு எஃப் ஒன் என்றும் குழிவு விலைக்கு எஃப் டூ ஒன் சரி, குவியூ வில்லைக்கு மைனஸ் என்று சரியும் குழிவு விலைக்கு பிளஸ் என்று சரியும் பிறகிடணும். சரி அப்படியா, இது தொட்டு கொண்டிருக்கிறது. தூரத்தில் வில்லைகளில் வித்தியாசம் இருந்தால் நமக்கு அது எப்படிங்கிறது நமக்கு 2011 ஜூம் லென்ஸ்ங்கிற கேள்வி ஒன்றிருக்கே சேர்க்கவில்லை, அது செய்ய கூட வழங்கும். இப்போ இதில் இறுதி பகுதி ஒன்று இருந்ததுன்னா இதோட சேர்த்த மாதிரி வில்லைகளின் வலு ஒன்றிருக்கு பார்க்கும் போது. மீட்டர் நீளம் எஃப் மீட்டரில் இருக்கணும், மீட்டரில் இருக்கணும். சரி அப்படியா, எஃப் நமக்கு மீட்டரில் இருக்கணும். உதாரணமாக 25 இதில் அழகு வந்து டி டயோப்டர்னு சொல்ல, அழகு வந்து டி தமிழில் தயோப்டர்னு சொல்லுவாங்க, தயோப்டர் அழகு வந்து டி. இதில் குவிவு இப்போ நமக்கு குறிவழக்கு இங்கே சம்மந்தப்படுத்துகிறப்படா குறிவழக்கு வேற, இங்கே குவிவு வில்லைக்கு, குவிவு வில்லைக்கு பிளஸ் டியில் வெறும் குழிவு வில்லைக்கு மாறை. நாம அங்கே படிக்க குறிவழக்கில் குவிவு வில்லைக்கு மறையில் வந்துச்சு. ஏன் குவிவு வில்லைக்கு ஏன் மறையில் வந்துச்சுன்னு சொன்னால் அது குறிவழக்கு, குவி வில்லைக்கு மறை குழிவு வில்லைக்கு நேர். ஆனால் இங்கே வில்லை ஒன்றின் மறு பாகுகளோடைய கட்டாயம் ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிடுறவனா டயோப்டர் பாகுல போல நமக்கு குவிவு வில்லைக்கு பிளஸ் டி வரும், குழிவு வில்லைக்கு மைனஸ் டி வரும். உதாரணமாக ஒரு குவிவு வில்லை ஒன்று குவிய நீளம் 25 சென்டிமீட்டர், குவிய வில்லை ஒன்று குவிய நீளம் 25 சென்டிமீட்டர் அப்படின்னு சொன்னால் நமக்கு வலு என்ன வேணும்னு சொன்னால் ஒன்றிங்கள் மீட்டரில் போடணும் 0.25. அப்போ பிளஸ் 4 டி என்று குவிய வலு அப்படியாது. அப்போ 25 சென்டிமீட்டர் குவிவு வில்லைங்கிறதுனால பிளஸ் மீட்டரில் போடுறதுனால பிளஸ் 4 டி என்று சொல்லி வரும். அப்போ வில்லைகள் சொல்கிறப்பான அவ்வளோ விஷயத்தை முடிச்சிட்டோம் இல்லையா. இப்போ டியூட்டர் நீங்கள் கிளியராக விளங்கி செஞ்சிடறேன்னு சொன்னால் நாம் நமக்கு இதில் அடுத்த பகுதி கண்ணுக்கு போகிறான்.